வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ் இன்றைக்கி வீடியோவில் ரோஸ் கட்டிங்ஸ் வந்து வெறும் கோப்பம் பித்தில் எப்படி வேறுவோட வைக்கலான்னு சொல்லி ஏற்கனவே ஒரு முன்ன வீடியோ போட்டிருந்தேன் ஸோ கட்டிங்ஸ் நல்லா வே எப்படி வேர் விட்டுருக்கு அதை எப்படி மாற்றி வைக்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நீங்கள் இல்லையா இந்த செடியிலோட கட்டிங்ஸ் தான் நான் வந்து எடுத்து வச்சேன் ரோஸ் வந்து ரொம்ப சின்னதாக பூக்கும் ரொம்ப சின்ன தொட்டியில் கூட வைச்சாலும் உங்களுக்கு நிறைய பூக்கும் பூச்சி பிரச்சனை மொட்டு வந்து கருகி போகிறது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் எந்த வெரைட்டிக்கும் இல்லை ரொம்ப தாராளமாக நீங்கள் வந்து வளர்க்கலாம் ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய ஒரு ரோஸ் வகை தான் இது ஸோ எப்படி வச்சேன் அப்படிங்கிறதே ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன் இப்போ நான் மாற்றி வைக்கும்போது அதில் உள்ள வேர் பாருங்கள் ரொம்ப நிறைய வேர் விட்டிருக்கு வெறும் கோகோப்பத்தில் வச்சதுனால இலைகள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால தான் இனி மண்ணில் மாற்றி வச்சால் புது இலைகள் வந்து வேகமாக வளர ஆரம்பிக்கும் ஆனால் வேர் வந்து நல்லாவே ஆழமாக விட்டிருக்கு ஃபுல்லாக அந்த அது முழுவதும் அப்படி வேர் விட்டுருக்கு அதனால் ஈஸியாக வந்து நம்ம வைக்கும்போதும் வே மண்ணில் உடனே பிடிச்சி வளர ஆரம்பிக்கும் நல்லா வந்து ஈஸியாக வந்து தழைச்சி வந்துடும் கட்டிங்ஸ் வளர்க்கணும் அப்படிங்கிறவங்க கூட வெறும் பீத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் பீத்துலேயும் கூட கொஞ்சம் வளர்ந்த உடனே நீங்கள் மாற்றி வைக்கணும் ஏன்னா அப்போ தான் புதிய இலைகள் வளர ஆரம்பிக்கும் இது இன்னொரு கட்டிங் இந்த கட்டிங் கூட நல்லாவே வந்து வேர் விட்டு வளர்ந்துருக்கு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் அதை வந்து வெயிலில் வைக்க போகிறேன் பாட் மிக்ஸ் பண்ணி வச்சும் கூட ஒரு ஒன் வீக் வந்து நீங்கள் நிழலில் தான் வைக்கணும் இது வரைக்கும் அது நிழலில் தான் இருந்தது வெயிலே அது மேலே படலைன்னு சொல்லலாம் அளவுக்கு ஏன்னால் நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது எவ்வளோ நாள் கழிச்சு வந்து மாற்றி வைக்கணும் அப்படின்னு இதில் வந்து இலைகள் குறவாயம் இருக்குது அப்படின்னா மண்ணில் நம்ம இன்னும் வைக்கல இனிதான் வந்து புது இலைகள் வந்து வளர ஆரம்பிக்கும் நீங்கள் மாற்றி வச்சிட்டீங்க அப்படின்னாலும் கூட ஒரு ஒரு வாரம் வெயில் படாத இடத்துல வச்சுட்டு அப்புறம் ஓரளவுக்கு செமி சைடில் வைங்க ஒரு வாரம் அதுக்கு பிறகு டைரெக்டான சன்லைட்டில் நீங்கள் வைக்கலாம் இந்த மாதிரி மாற்றி வச்சிங்க அப்படின்னா மாடி போகிறது வந்து குறை இது வந்து அடுத்த கட்டிங்ஸ் ஒரு நாலு கட்டிங்ஸ் ட்ரை பண்ணேன் நாலுமே நல்லா வந்து வேர் விட்டு வளர்ந்துருக்கு நீங்கள் மாற்றி வைக்கும்போது அந்த இருக்கு இல்லையா அதை எடுத்து அந்த நீங்கள் பள்ளம் எடுக்கிறீங்களா அந்த பள்ளத்துக்குள்ளே கோகோப்பீத்தையும் வாங்க ஏன்னா அதே பழகுன இதில் வைக்கும்போதும் நீங்கள் ஈஸியாக வந்து அது வளர ஆரம்பிக்கும் வாடி போகாது கோகோ பீத்திருக்கும் போது கொஞ்சம் தண்ணீரை வந்து உறிஞ்சி வச்சுக்கோ அந்த வேர் பக்கத்தில் எப்போவுமே ஈரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வாடி போகிறது வந்து ரொம்ப கம்மியாகும் அப்புறம் வச்ச கட்டிங்ஸ் கூட நல்லாவே வந்து வளர ஆரம்பிக்கும் இப்போ நாலு கட்டிங்ஸ் வந்து வச்சு முடித்தாச்சு ஏன்னா இப்போ நம்ம டைரெக்டாக உடனே தூக்கி சன்லைட்டில் வச்சோம் அப்படின்னா அந்த இப்போ வெறும் மண்ணே இல்லாமல் வெறும் பீத்தில் தான் அது வந்து வளர்ந்துருக்கு அந்த இலைகள் வந்து இனி வேர் பிடிக்க முன்னாடி வெயிலில் வைக்கும் பொழுது இந்த மண்ணை வந்து நல்லா அந்த வேர் பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வெயிலில் வச்சோம் அப்படின்னா அப்படி இலைகள் உடனே கரிஞ்சு போக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி வச்சு எனக்கு வந்து ஒரு கட்டிங்ஸ் வந்து கரிஞ்சு போயிடுச்சு ஸோ அதுக்கு பிறகு தான் நான் இந்த மாதிரி ஒரு ஒன் வீக் வச்சுட்டு செமிசேல் அந்த மாதிரி கொஞ்சமாக மாற்றி மாற்றி வைக்கும்போது உங்களுக்கு மாடி போகிறது குறையும் இப்போ மண்ணில் மாற்றி வச்சோன்னா தண்ணி கொஞ்சம் நிறைய விடணும் ஏன்னா அந்த வேர் வந்து மண்ணை பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ நிறைய தண்ணி விட்டுட்டு முதல்ல சொன்ன மாதிரி வெயில் படாத ஒரு இடத்துல வைங்க இந்த ப்ரொசீஜரில் நீங்கள் வந்து கட்டிங்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் வைக்கும்போது கூட உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நல்லா ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கிற செடியிலேருந்து கட் பண்ணி எடுக்கிறது நல்லது உங்கள் வீட்டில் கூட நல்லா பூக்கிற பூ வகைகள் இருக்குது ரோஸ் அப்படி இருக்குன்னா அதுலேருந்து கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் எந்த கட்டிங்ஸ் பாருங்கள் புது இலைகள் வந்து அப்படி மாடி போக ஆரம்பிக்குன்னா அதுக்கு மண் மண்ணோட சத்துக்கள் கிடைக்கல அதனால தான் சரி உடனே மாற்றி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி உடனே வந்து மாற்றி வச்சிட்டேன் ஓகே விவாஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரோஸ் கட்டிங்ஸ் வளர்க்கணும்னு விரும்புகிறாங்க இந்த முறையில் நீங்கள் வளர்த்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இந்த வீடியோ இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க ஓகே தேங்க்யூ விவாஸ்